ரெண்டு தெசலோனிக்கே ரெண்டாம் அதிகாரம் பதினெண்டாம் வசனத்தின் அடிப்படையில் ரெண்டு தெசலோனிக்கே ரெண்டாம் அதிகாரம் பதினொன்று மற்றும் பன்னிரெண்டு வசனங்கள் ரெண்டையும் சேர்த்து படிக்கின்றேன். ஆகையால் சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியில் பிரியப்படுகிற யாவரும் ஆக்கினைக்குள்ளாக்கப்படும்படிக்கு அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்கு அனுப்புவார். இந்த வசனம், இந்த வசனத்தின்படி சிலருடைய கேள்வி என்னவென்றால், தேவன் பொய்யுரையாதவர் என்று பைபிள் சொல்கிறது. தீத்து ஒன்று மூன்றை படிப்போமானால், நாம் அதை படித்துறோமே, தீத்து ஒன்று மூன்று, பொய்யுரையாத தேவன் ஆதிகாலம் முதல் நித்திய ஜீவனை குறித்து வாக்குத்தத்தம் பண்ணி அதை குறித்த நம்பிக்கையை தேவ பக்திக்கு ஏதுவான சத்தியத்தை அறிகிற அறிவும் விசுவாசமும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு உண்டாகும்படி என்று பார்க்கின்றோம். இங்கே பொய்யுறையாத தேவன் என்று பார்க்கின்றோம். அடுத்ததாக வெளிப்படுத்தல் இருபத்தொன்றாம் அதிகாரம் எட்டாவது வசனத்தை படிப்போமானால், பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவறுப்பானவர்களும் கொலைபாதகரும் விபச்சாரக்காரரும் சூரியக்காரரும் விக்கிரகாராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள். பாருங்கள், பொய்யர் அனைவரும் என்று பார்க்கின்றோம். ஆகவே கேள்வி என்னவென்றால், தேவனும் பொய்யுரையாதவர். அடுத்ததாக பொய்யர்களை அவர் தண்டிப்பார் என்று பார்க்கின்றோம். அப்படியானால் இங்கே ரெண்டு தெசலோனிக்கே ரெண்டாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனத்திலே பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்கு அனுப்புவார் என்று வருகிறது. அப்படியானால் பொய்யை தேவன் அனுப்பலாமா, அல்லது எதனால் அந்த வசனம் அப்படி வருகிறது, அதனுடைய சரியான பொருள் என்ன, அதுதான் கேள்வி. அல்லது சிலர் அதை வித்தியாசமாக கேட்பார்கள், தேவனே எதற்கு பொய் அனுப்ப வேண்டும், அவரே பொய்யுறையாத தேவன் தானே. சரி, இதற்கான பதில் என்னவென்றால், இந்த வசன பகுதியை கார்மாய் படிப்போமானால், அங்கே அவர் பொய் என்று சொல்லப்படுவது நேரடியாக ஒரு மனிதன் சொல்கிற பொய்யே அல்ல. முதலாவது அந்த உண்மை புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் அப்படி சொல்கிறோம் என்றால், அவர் இந்த வசன பகுதியை நீங்கள் படிக்க வேண்டும் என்றால் மூன்றாம் குறைந்தபட்சம் மூன்றாம் வசனத்திலிருந்தே நீங்கள் வர வேண்டும். மூன்றாம் வசனத்திலிருந்து படிப்போமா, எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள், ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள் வராது. அப்போ இங்கே பாவ மனுஷன்கிற ஒருவரை குறிக்கிறார். தொடர்ந்து படிப்போம், அவன் எதிர்த்து நிற்கிறவனாயும் தேவன் எனப்படுவது எதுவோ ஆராதிக்கப்படுவது எதுவோ அவை எல்லாவற்றிற்கும் மேலாக தன்னை உயர்த்துகிறவனாகவும் தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல உட்கார்ந்து தன்னைத்தான் தேவன் என்று காண்பிக்கிறவனாய் இருப்பான். யாரு, இந்த பாவ மனுஷன். தொடர்ந்து, நான் உங்களிடத்தில் இருந்த போது இவைகளை சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இல்லையா என்று பழையதை நினைப்பூட்டுகின்றார். அவன் தன் காலத்தில் வெளிப்படும்படிக்கு, யார், அந்த பாவ மனுஷன், அவன் தன் காலத்தில் வெளிப்படும்படிக்கு இப்பொழுது அவனை தடை செய்கிறது இன்னது என்று அறிந்திருக்கிறீர்களே. அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதே கிரியை செய்கிறது, ஆனாலும் தடை செய்கிறவன் நடுவிலிருந்து நீக்கப்படும் முன்னே அது வெளிப்படாது. அடுத்த எட்டாம் வசனம் மிக முக்கியம், நீக்கப்படும் போது அந்த அக்கிரமக்காரன் வெளிப்படுவான், அவனை கர்த்தர் தம்முடைய வாயின் சுவாசத்தினாலே அழித்து தம்முடைய வருகையின் பிரசன்னத்தினாலே நாசம் பண்ணுவார். யாரு, நாம் மூன்றாம் வசனத்திலே பாவ மனுஷன் என்று சொல்லப்பட்ட அதே மனிதனைத்தான் இங்கே எட்டாம் வசனத்திலே அக்கிரமக்காரன் என்று பார்க்கின்றோம். அடுத்து தொடர்ந்து படிக்கும்போது, அந்த அக்கிரமக்காரனுடைய வருகை சாத்தானுடைய செயலின்படி சகல வல்லமையோடும் அடையாளங்களோடும்
பொய்யான அற்புதங்களோடும், பாருங்க பொய்யான அற்புதங்களோடும். இப்போது உங்களுக்கு புரிந்திருக்கிறது யார் என்று, அந்தி கிறிஸ்துவைத்தான் சொல்கின்றார். ஆகவே பொய்யான அற்புதங்களோடும் கெட்டு பொருளுக்குள்ளே அநீதியால் உண்டாகும் சகலவித வஞ்சகத்தோடும் இருக்கும். ரட்சிக்கப்படத்தக்கதாய் சத்தியத்தின் மேலுள்ள அன்பை அவர்கள் அங்கீகரியாமற் போறபடியால் அப்படி நடக்கும். அப்படி சொல்லிட்டு தான் சொல்றாரு. ஆகையால் சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியில் பிரியப்படுகிற யாவரும் ஆக்கினைக்குள்ளாக்கப்படும்படிக்கு அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை தேவன் அவளுக்கு அனுப்புவார். என்ன, இத்தனை ஆண்டு காலங்கள் மெய்யான இயேசு கிறிஸ்துவை குறித்து, உலகத்தின் இரட்சகரை குறித்து, பாவத்திலிருந்து மீட்கவரை குறித்து, உண்மையான மேசியாவை குறித்து மக்களுக்கு சொல்லப்பட்டாயிற்று, அறிவிக்கப்பட்டாயிற்று, பிரசங்கிக்கப்பட்டாயிற்று, பேசப்பட்டாயிற்று. ஆனாலும் இவர்கள், அதாவது குறிப்பிட்ட மக்கள், குறிப்பிட்ட அளவிலான மக்கள் இந்த உலகத்திலே இந்த மெய்யான மேசியாவை ஏற்றுக்கொள்ள மனதில்லை, உண்மையை ஏற்றுக்கொள்ள மனதில்லை, உண்மையை புறக்கணிக்கிறார்கள். அப்படியானால் என்ன பொருள், அவர்கள் ஏற்கனவே ஒரு விதத்திலே பொய்யர்களாகத்தான் இருக்கிறார்கள், பொய்யை பின்பற்றுகளாக இருக்கிறார்கள், பொய்யை விரும்புவர்களாக இருக்கிறார்கள். ஆகவே இந்த மக்கள் கூட்டத்தை தான் அவர் சொல்கிறார், மெய்யை விரும்ப அவர்களுக்கு விருப்பமில்லாதபடினாலே அவர்கள் நம்புகிற அந்த பொய்யையே நான் அவர்களுக்கு கொடுக்கின்றேன். அப்படியானால் அந்த பொய்யை வரும்போது அவர்கள் அதை நம்புவார்கள், அவ்வளவுதான். மற்றபடி பொய்யை இவர்கள் நம்ப வேண்டும் என்று அவர் முயற்சிப்பவர்கள் அல்ல. அவர்கள் ஏற்கனவே மெய்யை விரும்பவில்லை, சத்தியத்தை விரும்பவில்லை, மெய்யான மேசியாவை விரும்பவில்லை, மெய்யான தேவனை விரும்பவில்லை. அவர்கள் எப்பவுமே அதற்கு எதிராகவே செயல்படுகிறார்கள். ஆகவே அவர்கள் அப்படி செயல்படுகிற அப்படினாலே அவர்களுடைய விருப்பத்துக்கே விட்டு விடுகிறேன். அதுதான் தேவன் இங்கே சொல்லுவது. அதைத்தான் நாம் ரோமர்கள நிருபத்திலே இந்த காரியத்தை தான் நிபுணமான குணாதிசய உடையவர்களை அவர் ஏற்கனவே அங்கேயே சுட்டி காட்டுகின்றார். ரோமர்கள நிருபம் 1:24. இது நிமித்தம் அவர்கள் தங்கள் இருதயத்திலுள்ள இச்சைகளினாலே ஒருவரோடொருவர் தங்கள் சரீரங்களை அவமானப்படுத்தத்தக்கதாக தேவன் அவர்களை அசுத்தத்திற்கு ஒப்பு கொடுத்தார். அவங்க ஏற்கனவே அசுத்தமாக இருக்கிறாங்க, அவங்கள ஒப்பு கொடுத்து தேவன் போய் அவர்களை அசுத்தப்படுத்தவில்லை. அதுபோல 28 ரோமர் 1:28 படிப்போம். தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாதிருந்தபடியால் தகாதவளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார். எதனால, ஏற்கனவே அவங்களுக்கு விருப்பம் இல்லை. சரி, அப்போ உங்க விருப்பம் போல இருந்துங்க. அவங்க இவர்கள் கேடான செயலை செய்ய வேண்டும் என்று தேவன் தூண்டவில்லை, அல்லது தகாத செயலை செய்ய வேண்டும் என்று தேவன் தூண்டவில்லை. அவர்கள் ஏற்கனவே அப்படி இருக்கிறாரு. சரி, உங்களுக்கு விருப்பம் அப்படியா, அதை அனுமதிக்கின்றார். ஒரு விதத்தில் சொல்லும்போது தேவன் தனி மனித உரிமைகளை மிகவும் மதிக்கிறவர் தேவன். சரி, உங்களுக்கு விருப்பம் இல்லையா, அனுமதிக்கிறேன். ஆனால் அதனுடைய பொருள் தண்டிக்கப்பட மாட்டார்கள் என்பதல்ல, என்றால் தேவன் நீதிபர. அதே போல தான் இந்த 2 Thessalonians 2:12 அவர்கள் பொய்யை விரும்புகிற அப்படின்னாலே, சத்தியத்திடம் வருவதற்கு அவர்கள் விருப்பம் இல்லாத அப்படின்னாலே அவருடைய போக்குக்கே அதை விட்டு விடுகிறார். ஆக அவர்கள் பொய்யை விரும்பி அந்த பொய்யனாகிய மெய்யாவை விட்டு விட்டு பொய்யாக வருகிற அந்தி கிறிஸ்துவை நம்ப ஆரம்பித்து விடுகிறார். ஆகவே தேவன் அவர்களை ஆகவே அந்த மாயைக்கு ஒப்பு கொடுத்து விடுகிறார், அவருடைய மாயை பின்பற்றுவதற்கு அனுமதித்து விடுகிறார். மற்றபடி தேவன் வேண்டுமென்றே திட்டமிட்டு இவர்களை பொய்யராக்க வேண்டும், இவர்களை வஞ்சிக்க வேண்டும் என்று தேவன் அந்த செயலை செய்வதில்லை. தேவன் ஒருபோதும் தீமைக்கு பாத்திரர் அல்ல. அதே நேரம் தீமையைத்தான் ஒருவன் விரும்புவான் என்றால் அவனை ஒரு சில எச்சரிப்புகள் ஆரம்பத்தில் கொடுப்பார்,
சத்தியத்தை அறிய செய்வதற்கான முயற்சிகளை அவர் தேவ மனிதர்கள் மூலம் எடுப்பார். அவைகளெல்லாம் அறிந்து அவர்கள் மெய் தேவனிடம் வர மனதில்லாமல் போவார்களாயில் ஆண்டவர் அவருடைய போக்குக்கு அவர்களை விட்டுவிடுகின்றார் என்பதுதான் இந்த ரெண்டு தெசலோனிக்கர் ரெண்டாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் சொல்கிறத உண்மையாக இருக்கிறதே தவிர மற்றபடி தேவன் கொடிய வஞ்சகத்தை அனுப்புவார் என்பது அவர் திட்டமிட்டு அனுப்புவது அல்ல. அவர்கள் ஏற்கனவே வஞ்சிக்கிறவனை நம்பிவிட்டார்கள். அதைத்தான் அவர்கள் மாய பாருங்க ஒன்பாசனத்தை படித்த அந்த அக்கிரமக்காண்டிய வருகை சாத்தாண்டிய செயல்பாடு படி சகல வல்லமையோடும் அடையாளங்களோடும் பொய்யான அற்புதங்களோடும் ஏற்கனவே அங்கே பொய்யை நம்புகிறாங்க, பொய்யை விரும்புகிறாங்க, அதனால் ஆண்டவரை விட்டு விடுகிறார். ஆகவே இது தேவனுடைய மெய்த்தன்மைக்கும் அவர் பொய்யர்களை தண்டிப்பதற்கும் அது சார்ந்த போதனைகளுக்கும் எந்த விதத்திலும் இந்த வசனம் முரண்படுவதில்லை என்பதை நான் பார்க்கிறேன்.